ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வச்சு பேப்பர் ரோல் தான் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்து நாளாக கட் பண்ணால் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ நான் ரெண்டாக மடிக்கிறேன் இல்லையா, இதே நம்ம கட் பண்ணி எடுத்தால் ஒரு பீஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு 10-15 பீஸ் போல் கட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு குச்சி தேவைப்படும், இதை வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணி எண்டில் ஒட்டி விட்டுருவோம். நம்ம நிறைய கிராஃப்ட் இந்த மாதிரி இதை வச்சு செஞ்சுருக்கோம் நியூஸ் பேப்பர் கிராஃப்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்ஸு நமக்கு நிறைய தேவைப்படும், அதை மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரே லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நேராக வச்சுட்டு ரெண்டு சைடுமே ஒரே லென்த்து இருக்கிற மாதிரி கட்டை நட்டையமாக இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே. நம்ம இந்த மாதிரி வால் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால தான் இன்றைக்கி ஒரு வால் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. எனக்கும் வால் ஹேங்கிங் வந்து கிராஃப்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேவா? நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த்லேருந்து பாதி அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை பாதியாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ லென்த்து தேவையில்லைங்கிறதுனால நான் பாதியாக கட் பண்ண போகிறேன். ஸோ பாதி அளவு நான் மெஷர் பண்ணிவிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 16-17 பீஸ் கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படுதோ, நீங்கள் எந்த அளவுக்கு கிராஃப்ட் பெருசாகவோ சின்னதாகவோ செய்ய ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட லென்த் அதிகமாக வச்சுட்டு அதோடய பிரெத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் சரியா? ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சு அதை கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கீழேயுமே கொஞ்சம் கட்டினட்டமாக இருந்தது. ஸோ வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கும் அது நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் வைக்கும்போது. ஸோ ரெண்டு வச்சு நான் ஒட்டிட்டேன். டாப்லேயும் நம்ம ரெண்டு பீஸ் வச்சிடலாம், என்னென்னா ஒரு ஹோம் மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம், ஒரு வீடு ஷேப்பில். அதனால் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நான் வந்து இதில் ஃபெவி கம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகால் தான் டக்குன்னு காயும். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்யும்போது அவசரத்துக்கு கிடைக்கல, அதனால் நான் இதை வச்சு ஒட்டினேன். ஸோ காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதனால தான். ஸோ இதில் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேப்பர் ரோல் மாதிரி செஞ்சுட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டு நீங்கள் கீ ஹோல்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் போட்டிருக்கோம், லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆனால் இன்றைக்கி ஃப்ளவர் மாதிரி வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிளிட்டர் டிசைன் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, இதிலேருந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ் எடுத்து நான் டாப்பில் ஒட்டிக்கிறேன். ஸோ ப்ளூ அண்ட் சில்வர் கலர் சைடில் ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான டெக்கரேட்டிவ் திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் நீங்களே செஞ்சு கலர் பேப்பரில் ஒட்டினா ஒட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டாப்பில் வந்து அந்த கோடு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்டோன் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளாரை எடுத்துட்டு சைடில் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஃப்ளார் எடுத்து ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும், அதனால் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து பேப்பர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் அந்த மாதிரி ஒரு லீஃபோடு சேர்த்து ஒட்டி வச்சுருக்கேன். லீஃப் ஷேப் கட் பண்ணிவிட்டு பேப்பர் ரோஸ் செஞ்சு கீழே ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 5-6 ஃப்ளார் வச்சுருக்கேன், இதை தான் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேப்பர் ரோஸ் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளார் செஞ்சு வேறு மாதிரி லீஃப் கூட செஞ்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கார்னர் டெக்கரேஷன் மாதிரியோ இல்லைனா கீழே கொத்தாக இருக்கிற மாதிரியோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ சென்டரில் நான் வந்து ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரியும் சுற்றி இந்த மாதிரி லீஃபோடு இருக்கிற ஃப்ளார் மாதிரியும் நான் ஒட்டிக்கிறேன். ஸோ கீழேயும் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரிப் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ பிங்க் கலர் நான் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், நீங்கள் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வேறு கலர் ஸ்டோன்ஸோ இல்லைனா நீங்கள் கலர் கலர் ஃப்ளார்ஸும் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஒட்டிக்கலாம் ஓகேவா? ஸோ இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாலில் ஹேங் பண்ணியாச்சு. டபுள் சைடட் ஹூக் மாதிரி இருக்குல்ல, அதை வாலில் ஒட்டி வச்சுருந்தேன், அதில் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இதிலையே நீங்கள் அந்த ஃப்ளார் டாப்பில் ஒட்டியிருக்கோம் இல்லையா கிளிட்டரில், அதில் வந்து நீங்கள் வெல்கம் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இன்னுமே பெருசாக கூட கொஞ்சம் செஞ்சுட்டு வெல்கம் போர்டு மாதிரி நீங்கள் செஞ்சு வாசலில் ஒட்டினா ஒட்டிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம் ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட்டில் போடலாம். உங்களை எல்லோரும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.